இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழலில் இது தவிர்க்கவே முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், அதற்கான தேவைகள் அடிப்படையில் இருக்குது. இன்னொன்று, இது மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. யார் வேண்டுமானாலும் அதில் பங்கெடுக்கலாங்கும்போது ஒரு தனியாருக்கு மட்டும், அதானிக்கு மட்டும்னு சொல்கிறது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு மட்டுமேன்னு திரு ஷியாம் சேகர் குறிப்பிட்டார். முதல் விஷயம், இவங்க எதை எதையெல்லாம் இந்த குத்தகைக்கு விட போறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 600,000 கோடி ரூபாய் பணமாக்கல் நல்ல பேர் தான் கொடுத்துருக்காங்க. நேஷனல் மானிட்டைசேஷன், தேசத்தையே பணமாக்கல் தான், அவே தேசிய பணமாக்கல் திட்டம் இது. அதுல நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, சர்வீஸ் செக்டரை தான் குறி வைக்கிறாங்க. சேவைத்துறை, மக்களுக்கு தேவையான அடிப்படை துறை, ரயில், பஸ், அதாவது சாலை, மின்சாரம், இந்த மாதிரியான மிக முக்கியமான அம்சங்களை பூரா வந்து அதோடைய சொத்துக்களை பூரா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தர போறாங்க. வந்து டெக்னிக்கலா பொருளாதார நிபுணர் சொல்றது சரியா இருக்கலாம், ஏங்க யார் வேணாலும் வரலாங்க, ஆனா யாருகிட்ட இருக்குது வருஷம் 1,50,000 கோடி ரூபாய்? அவங்க திட்டம் என்ன, ஆண்டுக்கு 1,50,000 கோடி ரூபாய் திரட்டுவது இந்த சொத்துக்களை போற அடமானம் வச்சு, 4 ஆண்டுகள்ல 600,000 கோடி ரூபாய். அது யார்கிட்ட இருக்கு? ஏழை வாழ்க்கை மட்டும் இல்ல, மத்திய தர வர்க்கத்துக்கிட்டே கூட இல்ல. அவங்களே பொதுத்துறை வங்கிகள்ல டெபாசிட் பண்ணிட்டு அது என்ன ஆக போகுதுன்னு பயந்துட்டு உட்காந்து கிடக்குறாங்க. அது இதெல்லாம் பேசிக்கலாம், அதாவது பேரதுக்கு புத்தகத்துல இருக்க எல்லாம் நடைமுறையில் தெளிவாக சொல்லுகிற அனுபவத்தில் இருந்தும் யார் வேணாலும் வாங்கலாம். ஆனா கடைசியா விமான நிலையங்களை வாங்கினது அதானி தான், யாரு வேணாலும் வாங்கலாம். ஆனா பெட்ரோலியத்துறையில இன்னைக்கு புகுந்து ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கிறது அம்பானி தான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. அதுவே தயவு செய்து இந்த ஏமாற்று வித்தைகள் வார்த்தை ஜாலம் எல்லாம் ஒண்ணும் எடுபடாதுங்க, மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நான் கேட்கிற மிக அடிப்படையான கேள்வி வந்து என்னன்னா, இங்க நண்பர் கூட சொல்றாங்க இந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம், அதை வளர்த்து எடுப்பதற்கு நம்ம கையில பணம் இல்லை. பணம் இல்லை, என்ன பண்ண என்ன செய்யணும்? இருக்கிற சொத்தைத்தானே அடமானம் வைக்க முடியும். சொத்தை அடமானம் வச்சு நம்ம வந்து பணத்தை வாங்குறோம், அந்த பணத்தை வச்சு மீண்டும் நம்ம வந்து வளர்த்து எடுக்க போறோம். இதுதான் பாயிண்ட். ஆனா அந்த நண்பர்களுக்கு தெரியாதுல்ல, என்னை விட மிக நன்றாக ஷியாம் சேகருக்கு தெரியும். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், பொதுத்துறையே கூடாது என்பதுதான் மோடி அரசுடைய கோட்பாடு, அது கொள்கை, பொருளாதார கொள்கை. அவங்களுக்கு எல்லாமே தனியார் துறையாகணும். கம்யூனிஸ்டுகளாக நாங்கள் கூட எல்லாமே பொதுத்துறையா இருக்கணும்னு சொல்லல. இன்றைய இந்திய நிலைமையில, இன்றைய உலக நிலைமையில தனியார் துறை, பொதுத்துறை, கூட்டுத்துறை, கூட்டுறவுத்துறை எல்லாம் இருக்கணும். ஆனால் பாஜகவுடைய பொருளாதார கோட்பாடு அது அல்ல. அதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேணும், மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஒரே துறை தான் பொருளாதாரம்னாலே அது தனியார் துறை தான். இது எங்க இருந்து வருதுன்னா, அவங்களுடைய குருபீடமாகிய ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. நானா ஒன்னும் குற்றச்சாட்டா வைக்கல, போன வாரம் ஆர்எஸ்எஸ் உடைய சச்சம் செலக் அவங்களுடைய அகில இந்திய தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு, கேளுங்க, தெளிவா சொல்றாரு. அரசாங்கம் தொழிற்சாலைகளை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டராக, அவர் போட்ட வார்த்தை ஆங்கில வார்த்தை ரெகுலேட், அதை நான் அப்படியே சொல்றேன், அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒழிய அதுவே இண்டஸ்ட்ரி தொழில் நடக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய பொருளாதார கோட்பாடு. அதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, பொருளாதாரத்தில் ஒரே துறை, தனியார். இதுல இருந்துதாங்க இதெல்லாம் வருது. இது எந்த அளவுக்கு போய் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடிய தொழிற்சங்கம் இதை எதிர்க்குது, பிஎம்எஸ் வந்து எதிர்க்கிறாங்க, மசூர் சங்க, அவங்க பல இதை எதிர்த்திருக்காங்க. நான் வர்றேன் அதுக்கு முன்பு ஒரு பாயிண்ட் முடிச்சுறேன். இப்ப இந்த கோட்பாடு சகலத்தையும் தனியார் தான், பொதுத்துறையே கூடாது என்பதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இப்ப மைனியை பத்தி சுரங்கம் இல்லைன்னு உற்பத்தி அதிகமா இல்லைன்னு, அது உற்பத்தி துறை, ஆனா இவங்க குறி வைக்கிறது சேவைத்துறை. இது அடிப்படையான விஷயம். இது டைரக்டாக நேரடியாக ஏழைபாளைகளை பாதிக்கும், மத்திய தர வர்க்கத்தை பாதிக்கும். நீங்க வந்து ரயில் கட்டணம் கூடும், அப்ப நீங்க நெடுஞ்சாலையில பஸ் கட்டணம் கூடும், நீங்க வந்து கார்ல போக முடியாது, பயங்கரமா கட்ட வேண்டியிருக்கும் அந்த டோல்கேட் கட்டணம். இன்னுமே ஒவ்வொன்றிலையும் அப்ப மின்சார கட்டணமும் போகும். அப்ப மக்களை கொள்ளையடிச்சு இந்த ஆண்டுக்கு 1,50,000 கோடி ரூபாய் நீங்க புத்தக பணம் கட்டிட்டீங்கல்ல, அது மீட்டெடுக்கணும்ல, இவங்க எப்படி மீட்டெடுக்கணும்? இந்த கட்டணங்கள்லாம் உயர்த்தி கொள்ளுங்கள், எத்தனை மடங்கு வேண்டுமானாலும் உயர்த்தி கொள்ளுங்கள்.
பொதுவா இன்னொரு ஆர்குமெண்ட் இதுல இருக்குல்ல நடக்காது. இல்ல தனியார்கிட்ட போகும்போது சேவை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது நடைமுறையில பல விஷயங்கள பாக்குறாங்க. பொதுத்துறை நிறுவனமா இருக்கிற பிஎஸ்என்எல் விட மற்ற நெட்வொர்க்ல இப்போ நல்லா இருக்கு. இது காமன் மேன் வியூல இருந்து வரக்கூடியது. அப்ப இந்த இந்த வாதமும் முன்வைக்கப்படுது. தனியார்கிட்ட சேவை சிறப்பா இருக்கு. இன்னொன்னு அவங்க அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எது பர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த இடத்துல தான் நாங்க அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்களே நல்ல வேலைக்கு பிஎஸ்என்எல் ஞாபகப்படுத்துனீங்க. அந்த பிஎஸ்என்எல் இருக்க போய் தாங்க எல்லாருக்கும் செல்போன் வந்துச்சு. எவ்வளவு சீப்பா வந்து நம்மளால பேச முடிச்சு. எங்களுடைய காலத்துல எல்லாம் இப்படி கண்ணவே காணல. என்னை விட வயதுல இளைஞர்னால நான் என்னுடைய காலத்தை பத்தி நான் பேசுறேன். நான் அந்த காலத்துல பெங்கால் போட்டுக்கிட்டு எப்படி கட்டிட்டு கிடப்போம். இதெல்லாம் வந்ததுக்கு என்ன காரணம்? பொதுத்துறையில் இருக்கு. அந்த பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுக்காமல் துரோகம் செய்யது யார்? இந்த மோடி அரசு. அதே நேரத்துல இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்குது, 5G கொடுக்குது. இந்த மாதிரி வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு திட்டமிட்டு பொதுத்துறையை ஒதுக்கி கிட்டு பார் வார் பொதுத்துறை சரியில்லை சேவை, இங்கே பார் வார் தனியார் துறை, ஆனா அங்கே பார் வார் கட்டணம் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க பாருங்க, வங்கிகள் பொதுத்துறையானது இந்திரா காந்தி அம்மையார் செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம். அதன் மூலமாக மக்கள் மனசுல சேமிப்பு மனப்பான்மை வந்து. ஏன்னா நான் பயம் இல்லாம தனியார் வங்கியில போட்டு போட்ட போன என்ன ஆகுமோனு பயந்துட்டு கிடக்க வேணாம்ல. அப்ப பொதுத்துறை வந்த பிறகு, வங்கி வந்த பிறகு நான் தைரியமாக நான் மிச்ச பிடிக்கிற சேமிப்பை கொண்டு போய் போட்டேன். இப்ப அந்த சேவை சரியில்லை. தனியார் வங்கியில பாருங்க எப்படி எல்லாம் சேவை, அதெல்லாம் சரிதா. ஆனா தனியார் வங்கி திவாலான போட்ட போனா என்ன ஆகும்?